ॐ पुरुषये वेदं सर्वं यद्भूतं यच्च भाव्यम् उतामृतत्वस्य येषानो यदन्नेनातिरोहति। இது வந்து புருஷ சத்தத்தோட ரெண்டாவது மந்திரம். ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த கருத்து, சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப ஆழ்ந்த கருத்து இதுல இருக்கு. ஏதத் விசேஷண யுக்த புருஷ பரமேஸ்வர, இந்த இறைவனோட பேர் வந்து பரம புருஷர், புருஷ சுக்தம். இது வந்து இறைவனுக்கு வந்து பூர்ணமாக இருப்பதால், எல்லா விதமான விசேஷங்களும் அந்த இறைவனில் இருப்பதால் அந்த இறைவனுக்கு புருஷன் என்று பெயர். அந்த புருஷர் என்ன பண்றாருன்னா, ஏ வேதங் சர்வம் யத் பூதம் யச்ச பாவ்யம், இந்த அகில உலகத்தையும் அனாதி காலத்திலிருந்து, பூதம்னா வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளவு தடவை சிருஷ்டி உருவானதோ அத்தனை தடவையும் சரி, இதற்கு பிறகு எத்தனை தடவை சிருஷ்டி உருவாக போகிறதோ அத்தனை தடவையும் சரி, இப்ப இந்த சிருஷ்டி இருக்கோ இந்த சிருஷ்டியும் சரி, அந்த பூர்ண பரமேஸ்வரனே உருவாக்கினார். அவரே அதை உருவாக்கி காத்து அழித்தார். இப்ப இந்த சிருஷ்டியையும் உருவாக்கி காக்கிறார், பிரளயம் வரும்பொழுது அதை அழிச்சிடுவார். அது மட்டும் இல்லாமல் உதாமிருத்தத்துவ சயேஷானோ அமிர்தத்துவம், உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் வாழும் மனிதர்களுக்கு மோட்ச சுகத்தை அளிப்பவரும் அந்த பூர்ண பரமேஸ்வரனே. எந்த மனிதன் வந்து வேத வழியில் நடந்து அஷ்டாங்க யோக தவம் செய்து ஆச்சாரியர்களுக்கு சேவை செய்து யம் நியம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகார தரண தியான சமாதியை அடைகிறாரோ அவருக்கு அமிர்தத்துவம் மோட்சத்தை அளிப்பவரும் அந்த பரமேஸ்வரனே. அது மட்டும் இல்லாம நான் அந்யஹ, இந்த இறைவனை தவிர, மகரிஷி தயானந்தர் இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது, தத் த்ரிகாலாஸ்தம் சர்வம் விஸ்வம் புருஷ ஏவ கிருத்தவான் அஸ்தி நா அந்யஹ, இந்த மூன்று காலங்களிலும் இந்த உலகத்தை படைத்து காத்து அழிப்பது அந்த பரமேஸ்வரன் ஒருவனே, அவனை தவிர வேற யாரும் இல்லை. அதனால் அந்த பரமேஸ்வரனை மட்டுமே நாம் பூஜை செய்ய வேண்டும். இது மட்டும் இல்லாம இறைவன் அவதாரம் எடுப்பதில்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு ஞானம் இந்த மந்திரத்தில் இருக்கு. எல்லா மந்திரத்திலையும் இருக்கு, இந்த மந்திரத்திலையும் பாருங்க. எதன்னேனா திரோஹதி, இப்ப இந்த உலகம், இப்ப இருக்கிற உலகத்தில் வந்து வாழும் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் எல்லாமே வந்து அன்னம் எதன்னேனா திரோஹதி, உணவை உண்டு வாழ்ந்து வளர்வதற்காக இறைவன் பரிபூர்ணமாக உணவை படைத்துள்ளான் இந்த பூமியில். இதுல என்ன க்ளூ நமக்கு கிடைக்கிறதுனா, இங்கு வாழும் மனிதர்களுக்காக உணவை இறைவன் படைத்துள்ளான். அவனே வந்து அவதரித்து இங்கு வந்து உணவை உண்ணுவதில்லை. நம்ம உயிர் வாழறதுக்காக இறைவன் நமக்கு உணவை கொடுக்கிறான். இறைவன் உயிர் வாழறதுக்காக அவனுக்கு உணவு தேவையில்லை. ஏன்னா இறைவன் வந்து உருவமற்றவன், நிராகாரன், சர்வ வியாபகன், சர்வ வல்லமை உள்ளவன், பிரளயத்திலும் உயிர்த்திருப்பவன். நமக்கு அன்னத்தை அளிக்கிறான், அந்த அன்னத்தை அவன் உண்ணுவதில்லை. ஸோ அதனால் வந்து இப்போ ராமர் பிறந்தார், கிருஷ்ணர் பிறந்தார்னா அவங்க இங்கே பிறந்து இங்கே வந்து பால் தயிர் வெண்ணெய் மோர் சாதம் சப்பாத்தி ரொட்டி எல்லாம் இங்கே வந்து சாப்பிட்டாங்க, சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தாங்க. ஸோ மனிதர்களுக்காக இறைவன் படைத்த அன்னத்தினால் இந்த உலகம் உயிர் வாழ்கிறது அப்படின்னு மந்திரம் சொல்கிறது. தான் சாப்பிட்றதுக்காக இறைவன் வந்து இந்த அன்னத்தை படைக்கவில்லை. அதை நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும், ஆழ்ந்து யோசிச்சு பார்க்கணும். யோசிக்கலைன்னா மந்திரங்கள் புரியவே புரியாது. எப்பொழுதுமே நம்ம மூட நம்பிக்கைக்குள்ளேயே சுத்தின் இருப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த குணம் உடைய இறைவனை தவிர வேற எந்த இறைவனையும் நாம் பூஜிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஆணித்தனமான ஒரு ஞானத்தை புருஷ சுப்தத்தில் வந்து இறைவன் சொல்றாரு. இந்த இறைவன் மட்டுமே, அந்த இறைவன் மட்டுமே பூர்ண பரமேஸ்வரன். எந்த இறைவன் உனக்கு மோட்ச சுகத்தை அளிக்கிறாரோ, எந்த இறைவன் உனக்கு அன்னத்தை அளிக்கிறாரோ, எந்த இறைவன் பூத பவிஷ்ய இறந்த காலத்திலும் சரி வரக்கூடிய எதிர்காலங்களிலும் சரி இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கிறாரோ, எந்த இறைவன் ஏவேதம் சர்வம் சர்வ வியாபகனாக எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறாரோ,
அந்த இறைவனை மட்டுமே நாம் பூஜிக்க வேண்டும். அந்த இறைவன் மட்டுமே பூஜைக்கு உகந்தவன். திருப்பி திருப்பி இறைவன் அந்த குவாலிட்டி சொல்கிறாரு. சாப்பாடு நம்ம சாப்பிடும்பொழுது யோசிச்சு பார்க்கணும், எதன் நீனா திரோஹதி, இந்த அன்னம் இருப்பதனால் இந்த உலகம் உயிர் வாழ்கிறது, அன்னம் இல்லை என்றால் எல்லாரும் செத்துருவோம். ஸோ இப்போ இருக்கிற அன்னத்தில் நாம் கை வைக்கும்பொழுது நம்ம யோசிக்கணும், இந்த அன்னத்தை படைத்த அந்த பரமேஸ்வரனை நாம் பூஜிக்க வேண்டும். எப்படி பூஜை செய்கிறது? தினசரி ஹோமம், தினசரி யோகாபியாசம், அஷ்டாங்க யோக தவம், நாம ஜபம், நல்ல விஷயங்கள் பேசுறது, வேதத்தைப்படி வாழ்க்கையை வாழ்கிறது, இதெல்லாமே இறைவனோட பூஜை. ஸோ அந்த இறைவனை நாம் தினசரி அன்றாடம் காலையும் மாலையும் ஹோமங்கள் செய்து சந்தியா உபாசனை செய்து பூஜிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் திருத்தமான ஞானத்தை வந்து இறைவன் வந்து புருஷ சூக்தத்தில் சொல்கிறார். ரொம்ப நன்றி, நமஸ்காரம், ஓம்.